திருவண்ணாமலையில் வாடகை உயர்த்திய நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பூ வியாபாரிகள் பூக்களை சாலையில் கொட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேரடி வீதி மையப்பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஜோதி பூ மார்க்கெட் இயங்கி வருகிறது. இந்த பூ மார்க்கெட்டுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களை விளைவித்தார். பூக்களை கொண்டு வியாபாரம் செய்வது பழக்கம். இந்நிலையில் நகராட்சி சார்பில் கடை வாடகை உயர்த்தியதால் வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள் வாடகை செலுத்தாத கடைகளுக்கு திடீரென சீல் வைக்க வந்ததால் கடை வாடகைதாரர்களுக்கும் நகராட்சி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பூ மார்க்கெட் வியாபாரிகள் பூக்களை சாலையில் கொட்டி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் உத்திரமேரூர் அருகே புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. திருவந்தவார் ஊராட்சி மன்ற தலைவர் தேன்மொழிமணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். பின்னர் திருவந்தவார் கிராமத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பத்தைச் சேர்ந்த 20 நபர்களுக்கு ஈமச்சடங்கிற்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பு நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்து அவற்றை பாதுகாக்கும்படி பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இதில் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலன்துறை சார்பில் மனிதநேய வாரம் கொண்டாடப்பட்டது. சாராட்சியர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனிதநேயம் பற்றிய பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டிகள் நடைபெற்றன. பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் உட்பட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள அரசின் கடுகு பிரித்தெடுக்கும் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. குமரி கேரள எல்லைப் பகுதியான வெள்ளரி பகுதியில் கேரள அரசு சார்பில் கடுகுகள் பிரித்தெடுக்கும் ஆலை உள்ளது. அதே பகுதியில் குன்னத்துக்கால், வெள்ளரடை உட்பட பல்வேறு ஊராட்சிகளின் கடுகுகள் கொட்டப்படுவதால் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கடுகு கிடங்கை உடனடியாக மாற்ற வேண்டும் என கேரள மாநில அரசை வலியுறுத்தி அனைத்துக் கட்சி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாங்கோடு ஊராட்சித் தலைவர் ராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகரில் தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழிப்புணர்வு பேரணியை மருத்துவத்துறை இணை இயக்குநர் முருகவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொழுநோயற்ற இந்தியா, அதுவே நமது குறிக்கோள் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி செவிலியர்கள் மற்றும் பயிற்சி பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். பேரணிக்கு முன்பு செவிலியர், கல்லூரி மாணவிகள் தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி ஏமாற்றிய 3 இளம் பெண்கள் மீது தொழிலதிபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சுங்கம் தெருவில் வசிப்பவர் முகமது ரஃபி, பிரபல தொழிலதிபரான இவர் கேரளாவில் ஏலத்தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் மனைவி இறந்த சோகத்தில் இருந்த தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி 10,50,000 பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக 3 பெண்கள் மீது புகார் அளித்துள்ளார். இவரது புகாரின் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்த கம்பம் வடக்கு காவல் நிலைய போலீசார் ஜீவா, சத்யா மற்றும் மேனகா ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கண் தானம், ரத்த தானம், உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தனியார் அறக்கட்டளை சார்பில் தாராபுரம் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த போட்டியினை காவல் ஆய்வாளர் மணிகண்டன் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். முக்கிய வீதிகளின் வழியாக 9 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டி மறுபடியும் பள்ளி வளாகத்தை கண்டடைந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு 5,000 ரூபாய் சான்றிதழ் மற்றும் நினைவு கோப்பை வழங்கப்பட்டது. 2ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு 3,000 ரூபாயும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். விருதாச்சலத்தில் கார் மீது பேருந்து மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். ஐயார் மடம் தெருப்பகுதியைச் சேர்ந்த அன்புச்செல்வன், ராமதாஸ் மற்றும் சண்முகம் ஆகியோர் பெரம்பலூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எரமனூர் பாலத்திலிருந்து வேப்பூர் செல்ல காரை திருப்பிய போது எதிர் திசையில் வந்த தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக கார் மீது மோதியது. இதில் 3 பேரும் பலத்த காயமடைந்தனர்.
இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து விருதாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் விபத்து நடந்த பகுதியில் வேக தடைகள் இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் அருகே கஞ்சா மற்றும் போதை தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மாங்கரை பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த முகாமில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் போதைப் பொருள் தடுப்பு குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கஞ்சா மற்றும் போதைப் பொருள் இல்லாத பஞ்சாயத்தை உருவாக்கும் நோக்கில் வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திறந்து வைத்தார். மேலும் பஞ்சாயத்து அலுவலகத்தின் முன்பாக மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இந்நிகழ்வில் பெண்ணகரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இமயவர்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தில் காட்டு யானையை கண்டு அஞ்சு ஓடியதில் பெண் தொழிலாளி படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை அருகே உள்ள உருளிக்கல் தேயிலை தோட்டத்தில் ஜார்க்கண்டை சேர்ந்த ஜுதிலால் முருமுகும் அவருடைய மனைவி லிமானி கிஷ்குவும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் லிமானி கிஷ்கு தேயிலை தோட்டத்திற்கு அருகில் உள்ள வனப்பகுதிக்கு விறகு எடுப்பதற்காக சென்றனர். அப்போது அங்கு இருந்த காட்டு யானையை கண்டவுடன் லிமானி வேகமாக ஓடிவந்தார். அப்போது அருகிலிருந்த பள்ளத்தில் தவறி விழுந்ததில் அவரது இடது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவரின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு வால்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து வந்த வனச்சரகர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 23வது ஆண்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைவர் மற்றும் தாளாளர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் மாணவ மாணவிகளுக்கு ஐகன் ஆஃப் ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மருத்துவர்கள் ராகில், ரசினா, மென்பொருள் பொறியாளர்கள் சூர்யா, தினேஷ் மற்றும் இன்ஸ்டா பிரபலம் ஆகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் யோகா, கும்ஃபு, கராத்தே, சிலம்பம் மற்றும் நடனம், பாட்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பள்ளி முதல்வர், பள்ளி இயக்குநர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் உள்ள நாகல் நகர் பள்ளிவாசல் முகமது நபிகள் நாயகத்தை நினைவாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி காந்தூரி அன்னதான விழா நடைபெற்றது. இதில் பள்ளிவாசல் தலைவர் அகமது புகாரி தலைமையில் 20,000 மேற்பட்டோருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேடப்பட்டி, ரவுண்ட் ரோட், வேகம்பூர், மேட்டுப்பட்டி, திருமலை சாமிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் அன்னதானத்தை பெற்றுக் கொண்டனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த காவனூரில் மாடுபிடும் திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த 180 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. அப்போது வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை இளைஞர்கள் சிலர் வழிமறித்து சீண்டி அட்டகாசம் செய்தனர். இதில் காயமடைந்த 5 காளைகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் காளை தூக்கி வீசியதில் காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தடுப்புகளின் உள்ளே இருந்த இளைஞர்களை வெளியேறுமாறு அதிகாரிகள் கூறியதை அடுத்து சிறிது நேரம் விழா நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கேரட் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமங்களில் விவசாயிகள் அதிக அளவில் கேரட் விவசாயம் செய்துள்ளனர். தற்போது அறுவடை செய்து வரும் கேரட்டுகள் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனையாகின்றன. இதனால் வாங்கிய கடன்களை கூட அடைக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் கேரட்டுகளை அறுவடை செய்யாமல் நிலங்களில் விட்டு விடுவதாகவும் அரசு அதற்காக உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் சிங்காரவேல் முருகன் கோவிலில் தைக்கிருத்திகை விழா கோலாகலமாக நடைபெற்றது. பேட்டம்பலத்தில் ஜெமன்மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சிங்காரவேல் முருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் 30ஆம் ஆண்டு தைக்கிருத்திகை ரத உற்சவத்தை முன்னிட்டு விநாயகர் பூஜையுடன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக மேலதாளங்களுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.